என்ன மோகினி, ஆட்டோக்காக வெயிட் பண்றியா? ஆமா மாமா, ஆபீஸ் வேலையா வந்திருந்தேன், முடிஞ்சிடுச்சு, இப்ப நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். கார்ல ஏறு மோகினி, நான் டிராப் பண்ணிட்டு போறேன். இல்ல மாமா, நீங்க போங்க, இந்த பக்கம் நிறைய ஆட்டோ வரும், நோ ப்ராப்ளம். என்ன மணி, யாரோ மாதிரி பேசுற? நீ என் தம்பி வைஃப், கார்ல ஏறுமா? சரிங்க மாமா, உட்காருமா. ராமு பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு மோகினி, என்ன விஷயம்? கீதாவை கொன்னவன் போட்டிருந்த ரெயின்கோட் மாதிரியே ராமு கிட்டயும் ஒரு ரெயின்கோட் இருக்கு. அத சீதா தான் என்கிட்ட சொன்னா. அதுவும் இல்லாம கொலை நடந்த அன்னைக்கு அந்த ரெயின்கோட்டை போட்டுக்கிட்டு மழையில வேற நனைஞ்சி லேட் நைட்ல தான் வீட்டுக்கு வந்தாரா ராமு. நீ என்ன சொல்ல வர மோகினி? ராமுவ சந்தேகப்படுறியா? சந்தேகப்படுறேன்னு சொல்ல முடியாது. கௌதமியும் என்னையும் சேர்த்து வாழ வைக்கணுங்கிற அந்த வேகத்துல சீதா கிட்ட ஏதாவது பேசி ஆத்திர அவசரத்துல கத்தியால குத்திருப்பாரோன்னு ஒரு எண்ணம் வருது மாமா. ஆனா ராமு போய் இப்படி செய்வாரான்னு ஒரு குழப்பமும் வருது. அதை இத பத்தி அத்தை கிட்ட, ஐ மீன் மாமி கிட்ட பேசின. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் மாமா கார்த்திக் கிட்ட கூட கொலக்காரன் போட்டிருந்த மாதிரியே ஒரு ரெயின் கோட் இருக்குன்னு சொன்னியே. அவர் கூட கொலை நடந்த அன்னைக்கு டியூஷன் மிஸ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறதா சொல்லிட்டு போகாம லேட்டா வந்தார்னு சொன்னியே. உன் கார்த்திக் மாமா ஏன் கொலை பண்ணிருக்க மாட்டார்னு கேக்குறாங்க. என்னாச்சு மாமா? ஆக்சிலேட்டருக்கு பதிலு பிரேக் அழுத்திட்ட மோகினி. ஏன் மாமா? டென்ஷன் மோகினி. என்ன டென்ஷன்? நீ இப்படி தனியா கஷ்டப்பட்டு கொலகாரனை கண்டுபிடிக்க பாக்குறியா, அந்த டென்ஷன் தான் மோகினி. ஆஃபீஸில் வேற டென்ஷனு, கௌதம் வேற வெளியில் வரல, உனக்கும் ஹெல்ப் பண்ண முடியல இல்லையா? பெல்ட் அறந்துருச்சு மோகினி, மெக்கானிக்கை வர சொல்லி நான் சரி பண்ணி எடுத்துட்டு போறேன். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடு மோகினி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன் பாரு. என்ன விஷயம் மாமா? கீதா ரொம்ப டேஞ்சரான வேலையெல்லாம் பண்ணியிருக்கா. என்ன மாமா சொல்றீங்க? அவ டைரியை படிச்சு பாக்குறப்போ அவ கேரக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு மோகினி. அவ உன தப்பா போக்கஸ் பண்ணி அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கா. அப்படியா? ஆமா மோகினி, அவ உயிரோட இருக்கிறப்பவே இந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சேன். என்ன உண்மை? அவ உன்கிட்ட போன்ல பேசுற மாதிரியும் நீ எல்லாரையும் தப்பா பேசுற மாதிரியும் எல்லார்கிட்டயும் ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருந்தா. அதை ஒரு நாள் நான் கண்டுபிடிச்சு அவகிட்ட கேட்டப்போ, அன்னைக்கு ஒரு நாள் மோகினி தப்பா பேசுற மாதிரி கிரியேட் பண்ணி என்னையே மோகினியை தப்பா நினைக்க வச்சுட்டேன். இல்லைன்னு மட்டும் சொல்லு. ஆமா மாமா, அவங்க கிட்ட போன் பேசுற மாதிரி தான் நடிச்சேன். என்ன இப்போ? என்ன கீதா, ரொம்ப திமிரா பேசுற? எனக்கு வர கோபத்துக்கு என்ன பண்ணுவீங்க மாமா? என் கழுத்தை நெரிச்சு கொன்றுவீங்களா? என்னை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் அக்கா வாத்தையும் நம்ப மாட்டாங்க. மோகினியை நீங்க மறுபடியும் கொண்டு வரதா பேசுறீங்கன்னு நினைப்பாங்க மாமா. அதனால நீங்க எதுவும் பேசாம என் கல்யாணத்துக்கு அர்ச்சத்தை போட்டு வாழ்த்திட்டு தம்பி பொண்டாட்டின்னு மரியாதை கொடுங்க மாமா. இப்படி திமிரா பேசுற மோகினி? என்ன மோகினி, என்ன உத்து பார்த்துட்டே இருக்க? கோவத்துல பேசுன அவ்வளவுதான். எதுக்கு நான் இதை உங்ககிட்ட சொல்றேன்னா, அம்மாவுக்கு கீதாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு, உன்னை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமே உன்னை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற மோகினி. அப்புறம் ராமு மேல ஏதோ டவுட் வருதுன்னு சொன்னியே, என்னன்னு விசாரி. சரிங்க மாமா. இரு, உனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி தரேன். அட்டோ,
மோகினி. எதுக்கு கார்த்திக் மாமா ராமுவை சந்தேகப்படுறது தப்பில்லைங்கிற மாதிரி சொல்றாரு? நம்மள திசை திருப்ப பாக்குறாரா? ஜெயிலுக்கு போக பயந்துகிட்டு கொலை பண்ணிட்டு அதை சொல்லாம தவிக்கிறாரா? கீதாவை பத்தி சொல்றேன்னு ஆரம்பிச்சு நான் கீதாவோட சண்டை போட்டதை இந்த சந்தர்ப்பத்தில் மோகினி கிட்ட சொல்லிட்டேனே. தவக்களை தானே சத்தம் போட்டு தன்னை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சே. தலையில வைக்கிறாரு, பின்னால ஏதோ பிளான் இருக்கிற மாதிரி தெரியுது. உசாரா இருடா ராமு, முதலாளி ஆண்டிக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்தணும். என்னடா ராமு ஏதோ யோசிக்கிற போல் இருக்குது. இல்ல முதலாளி, முதலாளிக்கு எமல இவ்வளவு பாசமா அப்படின்னு யோசிச்ச. முதலாளி தானே தொழிலாளி மேல பாசமா இருக்கோனு, வேற யாரு இருப்பா? ஆமா ராம் தம்பி, முதலாளி சொல்றது ரொம்ப கரீட்டு. முதலாளி என் மேல கூட தான் பாசமாகறாரு. முதலாளி மேடம் கூட கோயம்புத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஐயோ என் சம்மந்தி தனியாகிறாரு, ஐயோ என் சம்மந்தி தனியாகிறாருன்னு சொல்லி எவ்வளவு மனசு வருத்தப்பட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட முதலாளியும் முதலாளி மாடமும் கிடைக்கிறதுக்கு நாம ரெண்டு பேரும் குடுத்து வச்சிடணும் தம்பி. வயசு சொல்ல மறந்துட்டேன், ஜாக்கிங் போயிட்டு வரும்போது ரோட்ல ஒரு கவர் கிடந்தது, யார் விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல, அத்தனை பேர் நடந்து போறாங்க. நல்ல வேலை அது என் கண்ணில் பட்டது. என்ன ஏதுன்னு பிரிச்சு பார்க்கல, பாரு யாராவது வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துரு. ஏதோ வளையல் டப்பா மாதிரி இருக்கு. வளையலை வச்சு ஏதோ பிளான் பண்றாரே முதலாளி, என்னன்னு பாப்போம். எங்க இதுல ஒரு ஜோடி வளையல் இருக்குங்க. வளையலா? என்ன வயசு, வளையல் அப்படியே மின்னுது. முதலாளி தங்கம்னா மின்னதான் செய்யும். சரி வயசு குட்டி, இதை நீயே கையில போட்டுக்க, யாராவது வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம். நானா? என்ன முதலாளி, முதலாளி ஆண்டிய பத்தி தெரியாத மாதிரியே சொல்றீங்க. அவங்க கீழே கடந்த பொருள், வேற யாரும் யூஸ் பண்ண பொருளை பயன்படுத்த மாட்டாங்கன்னு தெரியாது. ஏதா இருந்தாலும் புதுசா தானே வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, அதான அவங்க கேரக்டர். ஆமாடா முருகா, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே சுந்தரமூர்த்தி. என்ன மேடம் சத்யராஜ் மாதிரி உதாரி விடுறாங்க. சரி இப்போ இந்த வலையில் என்ன பண்ணுறது? கண்ணம்மா கையில் வலையில் எதுவும் இல்லையே, கண்ணம்மாவுக்கு வேணா இந்த வலையில் கொடுத்துருவா, அவள் போட்டுக்கிட்டோம். ஓ, கண்ணம்மாவுக்கு வளையல் வாங்கி கொடுக்க தான் நம்மளை கழட்டி விட்டு வாக்கிங் போயிருக்காரு. இப்போ ஏற்கனவே நகையை வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ கீழே கடந்ததான் சொல்கிறாரோ? ஏய் ஏய், என்னடா ரொம்ப யோசிச்சுட்ருக்குற, கீழே கடந்த வளையல் எடுத்துகிட்டு வந்து கண்ணம்மாளுக்கு கொடுக்குறாரு, நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரேன்னு நினைக்கிறியா? உனக்கு வேணா ரெண்டு வளையல் வாங்கிட்டு வந்து தர போட்டுக்கிறியா? என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஆம்பளை யாராவது வளையல் போடுவாங்களா? இவன ஆம்பளை பிள்ளை தானே. அது இல்லை வயசு, அன்னைக்கு யதார்த்தமா கண்ணம்மாவுக்கு புடவை கிடைச்சது, அப்புறம் கனகாமரம் பூ கிடைச்சது, இப்போ வளையல் கிடைச்சிருக்குது. நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு பொறாமப்படுறான் போல் இருக்குது. நான் பொறாமையெல்லாம் பட மாட்டேன் முதலாளி. நீங்கள் யதார்த்தமாகவே எதுவும் தெரியாத மாதிரியே கொடுங்க, நல்லா கொடுங்க. சரி வயசு, நீ கண்ணம்மாவுக்கு வளையல் கொடுத்துரு. தேங்க்யூ முதலாளி. கண்ணம்மா, நீ என்ன முதலாளிக்கு தேங்க்ஸ் சொல்ற? கண்ணம்மா உனக்கு வளையல் கொடுத்தது முதலாளி ஆண்டி. கொடுக்கிறது முதலாளி மாடமா இருந்தாலும் வாங்கி கொடுத்தது முதலாளி தானே, அதனாலதான். கண்ணம்மா, நான் எங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், கீழே கிடந்தது எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், அவ்வளவுதான். சரி முதலாளி, அப்போ ஒன்று செய்யலாம். முதலாளி ஆண்டி,
இந்த வளையல நீங்க போட்டுங்க. நம்ம கண்ணம்மாவுக்கு வேற வளையல் வாங்கி கொடுத்துடலாம். ஏண்டா என் கேரக்டரை பத்தி இப்ப நீ தானடா சொன்ன? எனக்கு வேண்டாண்டா அந்த வளையல். இல்லாண்டி, சும்மாதான். இந்த வளையல நீங்க உங்க கையில போட்டு பாருங்களேன். போட்டு பாருங்க ஆண்டி, நான் தான் சொல்றேன்ல. கீழே கடந்து தங்கம் எடுத்தா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, அப்படி நினைச்சுக்கிட்டு போடுங்க. நம்ம கண்ணம்மாவுக்கு வேற வாங்கி கொடுத்துடலாம். எனக்கு தெரியும் போகாதுன்னு. கொஞ்சம் இருங்க முதலாளி. இருக்கும், கரெக்டா இருக்கும் முதலாளி. வளையல தொலைச்சிட்டு போனான்ல, அது எப்படி கண்ணம்மா கைக்கு கரெக்டா இருக்கிற மாதிரியே தொலைச்சிட்டு போனா எப்படி? ஏய், வளையல் கீழே கிடந்தது, கொண்டு வந்து கொடுத்த, அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற. ஏய், என்னை சந்தேகப்படுறியா? நிஜமாவே சந்தேகப்படுறியா? என்னமா பண்ணி தொலைங்கடா. முருகா, என்ன முதலாளி எஸ்கேப் ஆகுறீங்க? இருக்கு முதலாளி, தங்கம் கொத்துக்கிறீங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட நீ வேற கண்ணம்மா, அது தங்கமா கவரிங்கன்னு கூட எனக்கு தெரியாது கண்ணம்மா. ஐயா, நீங்க தங்கமாகறீங்களா? அது பத்தாது. நீங்க தானே சொன்னீங்க நல்லா சமைக்கிற கைக்கு வளையல் வாங்கி போடணும்னு. இப்ப நெசமாவே வளையல் வாங்கி குத்துக்கிறீங்க. இது தங்கமா இருந்தானே பித்தளையா இருந்தா என்ன? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, சரி சரி, நல்லா நல்லா. தேங்க் முதலாளி. நேத்தான் முதலாளி கையில சொன்னேன், அதுக்குள்ளே வாங்கி குத்துட்டாரு. ஜானகி, ஆபீஸ் போலாமாப்பா? போலாம்ப்பா. அங்க கிளம்பலாம் ஜானகி. வரமா? சரி மாமா. ராமு வராரு. வராமா? உட்காருப்பா ஜானகி, காஃபி கொண்டு வாமா. சரிங்க மாமா. சார், மோகனியை வீட்டுக்கு கொண்டு வர, மேடம் மனசை மாற்ற, அன்னைக்கு ஒரு போன் ட்ராமா பண்ணோம்ல, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு அதோட அடுத்த கட்டத்தை செயல்படுத்த தான் வந்திருக்கேன். மேடம் சாமி கும்பிட்டு வந்துடட்டும். கிருஷ்ணாவை பற்றி உனக்கு தெரியணும் ராமோ, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு ஜாடை காட்டிட்டு பேசு. ஆ, சரிங்க சார். ஆனால் இந்த ட்ராமாவில் பொய் எதுவும் இல்லை, எல்லாமே உண்மை தான் சார். உண்மையை கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொல்ல போகிறேன், அவ்வளவுதான். கௌதம மோகினியோட சேர்த்து வைக்கிறதுக்கு துடிக்கிறிய ராமு. காஃபில உப்பு போட்டிருக்கேன், குடி. காபி செம டேஸ்ட் சார், சூப்பரா இருக்கு. சக்கரைன்னு நினைச்சு குடிச்சிட வேண்டியதுதான். மோகினி இந்த வீட்டுல கொண்டு சேர்க்கணும்னு ராமு தம்பி ரொம்ப முயற்சி எடுக்குது, அத சொல்லதான் வந்திருக்கு. நல்லதே நடக்கட்டும். சரி, என்ன விஷயம் சொல்லு ராமா. மேடம் வரட்டும் சார், அவங்க முன்னால தான் இதை சொல்லணும். இதை சொன்ன பிறகு மேடம் மனசு மாறிட்டா, அடுத்து கௌதம் பில்ல வர வேண்டியது மட்டும்தான் பாக்கியா இருக்கும் சார். அதுவும் நான் மனசு வச்சா நடந்துட போகுது, எல்லாம் சரியாயிடும். ராமு மனசு வச்சா கௌதம் உடனே வெளியில வந்துடுவான்னா, அப்ப ராமு தான் கீதாவை கொலை பண்ணிருப்பானோ? வாங்க மேடம், உட்கார். ராமு உட்கார். என்ன ராமு, மோகினி கௌதம வெளியே கொண்டு வரதுக்காக சிஐடி வேலையெல்லாம் செஞ்சு கைய உடைச்சுக்கிட்டாலுமே நீ போன் பண்ணப்ப என்கிட்ட சொல்லாம உங்க சார்கிட்ட மட்டும் சொல்லியிருக்க? நான் என்ன இதை கேட்டு கோவப்படுவேன்னு நினைச்சியா? இல்ல மோகினி இதை சொல்ல வேணாம் சொன்னாலா? மோகினிக்கு நான் போன் பண்ணது, இங்க வந்தது எதுவுமே தெரியாது மேடம். மோகினி உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கு.
மோகினி மேல நீங்க கோமா இருக்கிறதுனால நான் எதுவும் உங்கள்கிட்ட சொல்லல. மோகினி என் மேல மரியாதை வச்சிருக்கான்னு எதை வச்சு சொல்ற? உங்ககிட்ட சொன்னாளா? ஒருத்த மேல ஒருத்தர் மரியாதை வச்சிருக்கிறது, பாசமா இருக்கிறது, இதெல்லாம் வெளியில யாரும் சொல்லுவாங்களா மேடம்? நாமளா அவங்க நடவடிக்கையை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். சரி, நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? மோகினி ஒரு நாள் கோயிலுக்கு போகணும்னு என்கிட்ட சொன்னிச்சு. நானும் கூட போயிருந்தேன் மேடம். மோகினி கையில கட்டு போட்டிருந்துச்சு. ஒரு அம்மா அந்த கட்டை வேகமா இடிச்சிட்டு அலட்சியமா கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. மோகினிக்கு சரியான வழி. உடனே வேகமா கோயிலுக்குள்ள போய் அந்த அம்மாவை திட்ட போனிச்சு. அப்போ அந்த அம்மா அர்ச்சனைக்கு தட்டை கொடுத்து அவங்க பேரை சொன்னாங்க. அதை கேட்டோன்னே திட்டத்துக்கு போன மோகினி பேசாம திரும்பி வந்துடுச்சு. ஏன் மோகினி அவங்கள திட்டாம திரும்பி வந்துட்டேன்னு கேட்டேன். என் அத்தையோட பேரு தான் அவங்க பேரு. கிருஷ்ணவேணியா ராமு? ஆமா சார், என் அத்தையோட பேரை வச்சிருக்காங்க. பார்க்க அத்தை மாதிரியே இருக்காங்க. அவங்கள என்னால திட்ட முடியாது. எங்க அத்தை பேரே எனக்கு கடவுள் மாதிரி ராமு அப்படின்னு சொன்னிச்சு. மோகினிய கௌதமோட சேர்ந்து வாழ வைக்க ராமு ரொம்ப கஷ்டப்படுறானே. கிருஷ்ணா இதை நம்புவாளா என்னன்னு தெரியல. ஏன் ராமு, நீயும் போய் பேச ஆரம்பிச்சிட்ட. இதே மாதிரி தொடர்ந்து பேசினா உன்னை எனக்கு பிடிக்காம போயிடும். பொய் இல்ல மேடம், இது உண்மை. நீ என்ன வேணும்னாலும் அவளை பத்தி பேசு. அவ கை பிடிச்சிக்கிட்டோம், கால் பிடிச்சிக்கிட்டோம், என்ன ஆனாலும் சரி, அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அவ பேயா நடிச்சது வேணும்னா பிருந்தா சொன்ன போய் காரணமா இருந்திருக்கலாம். ஆனா திமிர் பிடிச்சி வீட்டை விட்டு போனது அவ தப்பு தானே? அதனாலதானே கீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணோம். இது பிடிக்காது யாரோ அவளை கொலை பண்ணிருக்காங்க. அப்பாவி கௌதம் திரையத்தனமா மாட்டிக்கிட்டு ஜெயில இருக்கான். அது நினைக்கிறப்போ எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? ஜெயில இருக்க உங்க புள்ள மோகினிய ஏத்துக்கிட்டான், அது உங்களுக்கு தெரியுமா மேடம்? அத போய் அத்தகிட்ட சொல்லுன்னு மோகினி உன்னை அனுப்புனாளா? உன்னை பார்த்தா மோகினிக்கு தூது வந்த மாதிரி தெரியுது. கரெக்டா சொன்னீங்க அத்த. கௌதம் எப்பவுமே மோகினியை திட்டிக்கிட்டே தான் இருப்பான். நே, அப்படியா? இது சமீபத்துல கௌதமும் மோகினியும் ஜெயில பேசிக்கிட்டு இருந்த வீடியோ. அவங்களுக்கு தெரியாமையே எடுத்தேன். அப்படி எடுக்கிறது தப்புதான். இதுக்கு கூட நீங்க திட்டுவீங்க. இருந்தாலும் என் வாயால சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கல, அதனாலதான் வீடியோ எடுத்துட்டு வந்தேன். இத பாருங்க. யார் முதல்ல பேசணுங்கிற மாதிரி ஈகோ நமக்குள்ள வேண்டாம். நானே முதல்ல பேசுறேன். நல்லா இருக்கியா மோகினி? நீங்களும் பாருங்க மேடம், இந்தாங்க. மன்னிச்சிடுங்க, நான் உங்களை தனியா விட்டுட்டு வீட்டை விட்டு வந்துட கூடாது. எவ்வளவு பிரச்சனை வந்திருந்தாலும் நான் உங்க கூடவே இருந்திருக்கணும். உங்ககிட்ட பேய நடிச்சு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இந்த வகையிலேயாவது நிம்மதியை கொடுப்போம்னு நினைச்சுதாங்க நான் வெளியில வந்தேன். கௌதம் மோகினியும் ராசி ஆயிட்டாங்களா? இப்ப அத்தை சைட் பேசுறதா இல்ல கௌதம் சைட் பேசுறதானே தெரியலையே. நான் மோகினிக்காக தூது வல்ல மேடம், உண்மையை சொல்ல வந்தேன், அத உரக்க சொல்ல வந்தேன். ராமு ரொம்ப தேங்க்ஸ் பா. கௌதம் வெளியில வந்தா கூட மோகினி கூட சேர்ந்து வாழ்வானான்னு பயந்துகிட்டு இருந்தேன். நீ ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்ட. எங்க கிருஷ்ணா பேச்ச கேட்டுக்கிட்டு காலம் முழுக்க சேர்ந்து வாழாமலே போயிடுவானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இத பார்த்ததும் உங்க கண்ணே கலங்கி போச்சுல மீனாட்சி. கார்த்திக், நீ எதுவும் பேசலையா? எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலம்மா. எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, ஏன் இதை இப்போ ஆராய்ச்சி பண்றீங்க? நீ என்ன சொல்ற ஜானகி? கௌதம் வேணா பழச மறந்துட்டு மோகினி கிட்ட பேசலாம், மன்னிக்கலாம். நான் எப்படி அத்த கௌதமே மன்னிக்கிறப்ப நாம எதுக்கு மோகினி வெறுக்கணும்? மோகினியை வர வச்சிடலாம். சொல்லு, வர வச்சிடலாமா? இல்லத்த, அது வந்து. வெரி குட். உனக்கு வாய் வரல பத்தியா?
நீதான் என் மருமக, நீதான் எப்பவும் என் பக்கமா இருக்க. அப்பாடா, ஒரு நிமிஷம் தயக்கம் காட்டினது எவ்வளவு நல்லதா போச்சு. அவசரப்பட்டு மோகினிய வர வைக்கலான்னு சொல்லியிருந்தா என் பாடு திண்டாட்டமா இருக்கும். ராமு, நீ என்ன படம் காட்டினாலும் கௌதம் மோகினியை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. மோகினி இந்த வீட்டுக்கு வரதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த வீட்டில் வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கும் அவளோட திமுறும் தன்னிச்சையாக எடுத்து முடியவும் தான் காரணம். என்னால் அவளை மன்னிக்கவே முடியாது. சம்பந்தி மனசு மாறிட்டாங்க. அதை எப்படி வெளியே சொல்லிக்கிறதுன்னு தெரியல. அதனால்தான் கோபமா வேகமா எழுந்து போய் சத்தமா கதவை சாத்திக்கிட்டு போறாங்க. இல்ல சம்பந்தி, கரெக்டா சொன்னீங்க. சம்பந்தி, உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஜானகி, நாங்கெல்லாம் ஒரு சைடு, நீ மட்டும் அந்த சைடா? அதுல என்ன சந்தேகம் கார்த்திகண்ணே? நான் வந்தது காப்பி கொடுத்தாங்கல்ல, அதுல உப்பை போட்டு கொடுத்தாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு குடிச்சேன்னு தெரியுமா? ராமு, நீ ஏன் அதை கோபத்தில் செஞ்சதை நினைக்கிற? உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. கௌதம் மட்டும் வெளியில் வந்துட்டா எல்லாருக்கும் சந்தோஷம்தான் ராமு. ஏன் சார் கவலைப்படுறீங்க? நான் வந்து உட்காந்தப்பவே சொன்னேன்ல, நான் மனசு வச்சா அது ஈஸியாக நடந்துடும் சார். இந்த மாதம் 30 தேதிக்குள்ள கௌதம் வெளியில் வந்துடுவான் சார், இது உறுதி.